காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் காட்டில் வாழ்ந்த மிருகங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிட்டது. இதனால் அக்காட்டில் விலங்குகள் எல்லாம் பயந்து நடுங்கின. சிங்கத்திடம் முறையிட்டன விலங்குகள். சரி என்று சிங்கமும் ஒரு ஒப்பந்தம் போட்டது. என்னிடம் போய் சொன்னால் நான் அந்த விலங்கை சாப்பிடுவேன் என்று சிங்கம் மற்ற விலங்குகளும் சம்மதம் சொல்லிவிட்டு சென்றன. அதுபோல் சிங்கம் ஒரு மானை அழைத்து என் வாய் நாறுகிறதா என்று கேட்டது. மான் முகர்ந்து பார்த்துவிட்டு ஆமாம் நாறுகிறது என்று சொல்லியது. உடனே சிங்கம் முட்டாளே, நான் தினமும் இரண்டு முறை பல் விளக்குகிறேன், என் பல் நாறுகிறதா என்று கோபத்துடன் அந்த மானை கொன்று சாப்பிட்டது. இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவி அனைத்து விலங்குகளும் பயத்தில் நடுங்கியிருந்தன. அடுத்து சிங்கம் ஒரு கரடியை அழைத்து என் வாய் நாறுகிறதா என்று அதனுடைய கருத்தை கேட்டது. கரடி முகர்ந்து பார்த்துவிட்டு உங்கள் பல் எப்படி நாறும், நீங்கள் தான் இரண்டு வேளையும் பல் விளக்குகிறீங்களே என்றது கரடி. சிங்கம் முட்டாளே பொய் சொல்கிறாய், என்னால் எப்படி பல் விளக்க முடியும் என்று கூறி அடித்து கொன்று சாப்பிட்டது சிங்கம். சிங்கம் ஒரு நாள் ஒரு நரியை அழைத்து அதே கேள்வியை கேட்டது. நரி சொன்னது, நாலு நாளாக எனக்கு கடுமையான ஜலதோஷம் ராஜா, அதனால் எனக்கு ஒரு வாசனையும் தெரியலை. சிங்கம் நரியை விட்டு விட்டு ஏமாற்றத்துடன் சென்றது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அறிவாளிகளால் எந்த ஆபத்திலிருந்தும் தங்களை தற்காத்து கொள்ள முடியும்.